இந்த சங்கீதம் 44 நம்ம 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8 வசனத்துல யாராவது வாசிக்கலாமா? சங்கீதம் 44:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தருக்கு மேன்மை பாராட்டுங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மேன்மை பாராட்டுங்கிறது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லணும்னா, நன்மை செய்யறதுன்னு கூட சொல்லலாம், இல்லை நன்மை செய்யறது, இல்லை நல்லதுன்னு கூட சொல்லலாம். அப்போது நம்ம தேவனுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ட்டு தான் இங்கே அந்த வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு நம்ம நல்லது செய்யணும்னா எப்படி நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம இப்படி பார்க்கலாம். ஒரு தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தேவனை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டோம், அப்போ ஏற்றுக்கொண்டது நம்ம வாழ்க்கையில் பாவம்ன்ற ஒன்று இருக்கக்கூடாது. அப்போ பாவமான காரியங்களையும் செய்யக்கூடாது. அப்போ இன்னொன்று என்னன்னா, பாவமான காரியங்களையும் சிந்திக்கவும் கூடாது. அப்போ இது சில விஷயங்கள்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பான இந்த காரியங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ பாவம் என்பது அநேக பாவம் இருக்குது. திருடுறதும் பாவம் தான், ஒளி சொல்றதும் பாவம் தான், மற்றவங்க கொலை பண்றதும் பாவம் தான். இப்படி பாவம் என்பது நம்ம சொல்லிட்டே போகலாம், நிறைய பாவங்கள் அது நம்ம கிட்டே இருக்கு. அப்போ பாவம் என்பது நிறைய இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தியானிப்போம், நம்ம கலந்து போகிறோம். அது என்ன வசனம்னா, நம்ம இன்னைக்கு பார்த்து போறது என்னன்னா, பிடிவாத குணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்து நம்ம கிட்ட வந்து பிடிவாத குணம் என்பது நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அப்போ மக்கள் கிட்ட இருக்கலாம், தேவனை அறியாம தேவனை தெரியாம அப்படியேப்பட்டவங்க கிட்ட இந்த பாவமான காரியங்களெல்லாம் இருக்கலாம். அப்போ ஒரு தேவனை நம்ம அறிந்து அவர் முழுமையா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாது, பிடிவாத குணம் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஸோ பிடிவாதத்தை பத்தி நான் வேதத்துல வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15:25 அதிகாரம் நடக்கலப்பையும் கேட்டு ஊழியக்காரியில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உங்களுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோட உங்களுடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாரே, அவருக்காக கொழுத்து கன்றை அனுப்பித்தார் என்றார்கள். அப்போது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரிவித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உன்னுடைய கற்பனை மீறாக இருந்தும் என் சிநேகத்தினாலோ நான் சந்தோஷமா இராதபடிக்கு நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டிக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாக இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அழிப்பித்தது என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ இப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னிடதாய் இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றான். ஹல்லேலூயா. இங்க எல்லாருக்கும் பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இங்க ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், இளையவன் என்று ஒரு குமாரன், இருக்கிறான், முதியவன் என்று ஒரு குமாரன் இருக்கான். அப்போ இந்த இளையவனை பார்க்கலாம், அந்த பெரிய முதியவன் தான் ரொம்ப நல்லவன். அப்போ இவன் தான் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளை. தகப்பனோடு எப்பயுமே இருப்பான், தகப்பன் சொல்கிற பேச்சை கேட்பான், எல்லாமே தகப்பனுக்கு விருப்பப்பட்டு செய்கிறான். ஆனா இந்த இளைய குமாரன் சின்னவன் என்ன பண்றான்னா, தன் ஆஸ்தியை பண்ணிட்டு சொத்துக்களை எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். போயிட்டு அங்கே என்ன பண்றான்னா, தகாத நண்பர்களோடு சேர்ந்து அவன் அந்த காசு பணம் எல்லாத்தையும் செலவு செஞ்சிடான். அப்போ செலவு செஞ்சுட்டு வந்த உடனே, அப்போ ஆனா உண்மையில பாத்தீங்களன்னா, அந்த பெரியவன் தான் அவனுக்கு வந்து ரொம்ப நல்லவன், மூத்த குமாரன் தான் நல்லவன். ஆனா இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவனுக்குள்ள பிடிவாத குணம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா இவன் நல்லவனா இருந்தோம், ஆனா அவனுக்குள்ள ஒரு பிடிவாத
ரொம்ப
பையா இருந்துச்சு ரொம்ப கோபமா இருந்துச்சு ஆனா காலங்கள் சென்ற பிறகு அதை நகப்பனாரு ரொம்ப உடனே சரியில்லாம போயிட்டாரு அப்ப சரியில்லாம போகும்போது ஆள் அனுப்பி விடுவாங்களா என் பொண்ணு நான் மன்னிப்பு கேட்கணும் என் பொண்ணு வர சொல்லுங்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு ஆள் அனுப்பினே இருப்பாங்களா இந்த பெண்ணுக்கு ரொம்ப கோபமாயிட்டு நான் பார்க்க முடியாது அவகிட்ட நான் மூஞ்சில பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா காலங்கள் சென்ற பிறகு அவர் மறித்துட்டாரு மறித்து நியூஸ் கேட்டவொடனே இந்த மக்கள் போடுறாங்க போன உடனே அந்த அந்த சாவல இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பா உன்னதான் கேட்டிருந்தாரு சாகத்துக்கு முன்னாடி கூட என் உன்னை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் உன்னதான் கேட்டிருந்தாரு உன்னதான் கேட்டிருந்தாருன்ட்டு அப்ப சொன்னோடனே பல மாசங்களா அவங்களுக்குள்ள அந்த உள்ளத்துல அவங்களுக்கு ரொம்ப ஆறாம அப்படியே இருந்துச்சான் அவர் ரொம்ப துக்கமா இருக்கான் அது போல நம்முடைய நம்ம கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வச்சுக்கலாம் பார்த்துட்டு அவங்க இறந்துருவாங்க இறந்தவங்களுக்கு போக முடியாம சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் பார்த்துக்கணும் நம்மளால போய் பார்க்க முடியல அப்படின்ட்டு பின்னாடி இப்படி சொல்லணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட இங்க மூத்த குமாரன் என்று அவன் அண்மைதான் செஞ்சான் அவன் வந்து நல்லதான் பண்றான் ஆனா அவனுக்குள்ள பிரிவாத என்ற ஒரு குணம் இருக்குது அப்போ பிரிவாத என்ற ஒரு குணம் இருந்ததுனால அவன் என்ன நடந்தது அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தை காணும் இல்ல அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தை காணும் இல்ல இப்ப கூட ஒரு கணவன் மனைவிக்கு நம்ம கணவன் மனைவி கூட அநேக பேர் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிடிவாத குணம் இப்போ ஒரு பிடிவாதத்துல இன்னொரு வார்த்தை பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆனா அவங்க பேசணும்னு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்ப பிரிஞ்சு போகும்போது கூட பாதிக்கப்படுவது அவங்க பிள்ளைகளை தான் இருக்கும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நல்லது ஒண்ணு நடக்கணும்னா நோட்டீஸ்ல அவங்க தகப்பனார் பேரோ தாயார் பேரோ போடணும் அப்ப போகும்போது நீ போய் நிப்பல நீ போயிட்டு அங்க போய் நீ நிக்கணும் அவங்க கணவர்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ போய் நிக்கணும்ல அப்போ ஏன் அப்ப தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கும்போது நமக்குள்ள பிடிவாத குணம் இருக்கக்கூடாது இந்த பிடிவாத குணம் இருந்ததுனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருந்தது லூகா 15:28 சொல்லுது பாருங்க அப்போது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதிலா இருந்தான் தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் அப்போ இவன் உள்ள போறதுக்கு அவன் விருப்பமே இல்லை ஆனா இவன் நன்மை தான் செஞ்சான் நல்லதான் பண்றான் ஆனா இவனாலும் அவனால போக முடியல ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னா பிடிவாத குணம் அவனுக்குள்ள இருக்குது அவனால போக முடியல ஆனா அந்த பிடிவாத குணம் இருந்தோம் அவன் ஒண்ணு பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா அவனுக்கு அங்க அவன் தங்கி அவன் தம்பிக்கு செய்ய பண்ணுற அந்த கொழுத்து கன்றியும் அந்த நல்ல சாப்பாடு போறாங்க அதையும் அவனால நிறுத்த முடியல அப்போ நல்ல ஒரு உடை போறாங்களோ அதனால அதையும் அவனால நிறுத்த முடியல அப்போ நம்மளுக்கு பிடிவாத குணம் இருந்தோம் அவனால எதுவுமே பண்ண முடியல அதான் நமக்கும் பிடிவாத குணம் என்பது நமக்கு இருக்கவே கூடாது அப்போ ஒருவேளை நம்ம விட்டு கொடுத்தது நம்ம விட்டு கொடுக்காததுனால கூட ஆசீர்வாதம் தலையில்லாம கூட போகும் அல்லேலூயா விட்டு கொடுக்காததுனால நமக்கு வருகின்ற ஆசீர்வாதம் கூட தடைப்படுங்க ஏன்னா இதுவும் ஒரு விஷயம் தானே அப்போ என்ன இது இதனால நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி தடைப்பட்டு போகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒண்ணு 1000 ரூபாய் விட்டு வேணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அதை சேமிச்சு வச்சாதான் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்போ 1000 ரூபாய் கிடைக்கிறதுன்ட்டு இந்த 10 ரூபாய் காசெல்லாம் நம்ம வந்து சேமிக்காம இருந்தா 1000 ரூபாய் வர முடியுமா ஒன்னு 100 ரூபாய் 200 ரூபாய் வேணும் 500 ரூபாய் தான் நான் சேமிப்பேன் அப்படின்ட்டு நினைச்சோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாது அப்போ 10 ரூபாவோ 5 ரூபாவோ எது இருந்தாலும் நம்ம சேமிச்சு வச்சா தாங்க 1000 ரூபாய் கிடைக்கும் அது போலதான் ஆண்டவரை நம்ம பார்க்கணும் அவருடைய அவரே நம்மளை நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம போகிற பாதையில நம்ம என்ன பண்ணணும் இந்த 10 ரூபாய்ன்றது மாதிரி இந்த ஒரு சின்ன இந்த பிடிவாத குணத்தையும் நம்ம வாழ்க்கையில எடுத்து போடணும் அப்போ இதுவும் ஒரு பிடிவாத குணம் 10 ரூபாய் போறதாங்க இந்த பிடிவாத குணம் என்பது பெரிய ஒரு பாவம் இல்லை ஆனா இதுவும் ஒரு சின்ன பாவம் தான் ஆனா இந்த பிடிவாத குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது அதான் வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை பார்க்க நம்ம வாசிக்கலாம் எபேசியர் 4:26 சீக்கிரமா வாசிக்கலாம் எபேசியர் 4:26 சொல்லப்பட்டுள்ளது எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் மனுஷனாய் பிறந்த நம்மளுக்கு கோபம் வரும் ஆனா கோபம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண கூடாது பாவம் செய்யக்கூடாதுங்க நம்ம கோபம் கொண்டாலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் அஷ்டம் எதிர்ப்பு முன்னாகவே உங்கள் எரிச்சலை தனியே கிடக்கும் அப்போ நம்மளுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணணும் சூரியன் மறைவது சாயந்தரத்துக்குள்ள அந்த கோபம்
மறைஞ்சி போயிடும். இந்த வேற நான் சொல்றதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் அஸ்தமயத்திற்கு முன்னாகவே உங்க வெளிச்சம் தனியே கடந்தது. அப்போ நம்மளுக்குள்ள கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபம் சூரிய அஸ்தம சாந்தத்துக்குள்ள அது போயிடுன்னு வேதத்துல படிக்கிறோம். அப்போ பிந்தியவாத குணத்தை விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்தீங்களன்னா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. பிடிவாத குணத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்களன்னா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அதாங்க சங்கீதம் 44:8 நம்ம வாசித்த பிறகு தேவனுக்கு நித்தம் மேன்மை பாராட்டம் என்று சொல்லிட்டோம். ஆனா நமக்கு பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேன்மையானதை மட்டும் தான் நம்ம கர்த்தருக்கு செய்யணும். அப்ப நமக்கு பிடிவாதன்ற ஒரு குணம் இருக்கக்கூடாது. நீங்க விட்டு போங்க நீங்க செய்யும் காரியத்தை கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்ப மனுஷங்கிட்ட நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை மனுஷங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா மனுஷங்கிட்ட தேவன் மனுஷங்கிட்ட உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ மனுஷராக நாம விட்டு கொடுத்து உங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.